இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோரா ஸ்ட்ரீட் தான் வந்திருக்கோம். ஒரு ஒரு கடையாக பார்த்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த பிஸ்கெட்ஸ் மல் மாதிரி வந்துச்சு. என்னடா சொல்லிக்கிட்டே போய் பார்த்தா அமெரிக்கன் பேன் கேக் சொன்னாங்க. மெனு கார்டை பார்த்துட்டு டார்க் சாக்லேட் ஃபேண்டசின்னு ஆர்டர் பண்ணோம். அழகாக நம்ம சாஸ் டப்பா மாதிரி இருந்துச்சு. அந்த டப்பாவை எடுத்து அந்த குழி பணியாரம் தட்டில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சாக்லேட் சிறப்பை கொஞ்சம் நேரம் கழிச்சு அழகாக வெந்துருச்சு. ஒரு குச்சியை வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா திருப்பிட்டு இருந்தாங்க. சரி நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெனு கார்டை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம், நிறையா டைப்ஸ் இருந்துச்சு, ஒன்றுமே புரியல. சரி எது நல்லாயிருக்குன்னு அந்த அண்ணகிட்டே கேட்டோம். அதனால் பெல்ஜியம் சொன்னாங்க. சரி நான் பெல்ஜியம் ஒயிட் ஃபாரஸ்ட்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு, அதுவும் 8 பீஸ் தான் ஆர்டர் பண்ணோம். அது வந்து 169 சார்ஜ் பண்ணாங்க. அழகாக அதே சாஸ் பாட்டில் மாதிரி இருந்துச்சு, அதே மாதிரி 8 பீஸ் அவங்க ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் இது ஊற்றுறாங்க. அந்த பக்கம் வந்து நம்மளோட டார்க் சாக்லேட் ஃபேண்டசி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சுட்டு மேலே சாக்லேட் சிரப் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் சிரப் ஊற்றுனாங்க, அதுக்கடுத்து அதே மாதிரி லைட் சாக்லேட் சிரப் ஊற்றுனாங்க, அதுக்கடுத்து கிட்கேட் எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களோட டெக்கரேஷன்ஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்க பார்க்க நமக்கே டெம்ட் ஆகிடுச்சு. இந்த சாக்லேட்டில் ஒர்ஸ்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஒர்த்து. அதுக்குள்ளே அதை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம ஒயிட் இது ரெடி ஆகிடுச்சு. அதே அழகாக ஒரு பிளேட்டில் எடுத்து அழகாக சூப்பராக அடுக்குனாங்க. அவங்களோட டெக்கரேஷன்ஸ் தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் சேம் ப்ராசஸ் தான், டார்க் சாக்லேட்டு, ஒயிட் சாக்லேட்டு, அதுக்கப்புறம் பல்லி மிட்டாய் அதெல்லாம் போட்டாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் போனால் கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். யாராலும் கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது.